எந்த திருப்பதியும் பார்த்துட்டு இருக்கிறோம். கோயில் திருப்பதிகமா செத்திலாபத்து? ஆ, செத்திலாபத்து என்ற திருவாசகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் எத்தனை மந்திரங்கள் பார்த்துருக்கிறோம்? சிவானந்தம் அளவிற்க ஒண்ணாமை, சிவானந்தம் அளவில்லாமல் கிடைப்பது. எத்தனை மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம்? ரெண்டு பார்த்துட்டோம். எது? அஞ்சு வரைக்கும் பார்த்தாச்சு. ஆறாவது மந்திரம் என்ன சொல்லுது? அருக்கிலேன் உடல் துணிவட தீப்புக்கு ஆர்கிலேன் திரு அருள் வகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர் விடைப்பாக இறக்கிலேன் உனை பிரிந்து நிதிருக்க என் செய்கேன் இது செய்கை என்றருளாய் சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இதுதான் அதற்குரிய ஓசை. அதை நம்ம ராகமாக பாடுறதுங்கிறது வேற, ஓசை இதுதான், சந்த ஓசை இதுதான். அறுக்கிறேன் உடல் துணிபட தீப்புகு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன். அதெல்லாம் அது உங்கள் திறமை, எவ்வளோ வேணாலும் அசைக்கலாம். திருவாசகம் எவ்வளவு அசைச்சாலும் இடம் கொடுக்கும். பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என்போர் விடைப்பாக இறக்கிலேன் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்கேன் இது செய்கை என்றருளாய். அந்த இடம் இந்த திருவாசகத்தில் அந்த இடம்தான் பயங்கரமான இடம். என் செய்கேன், என்ன செய்கிறதுன்னு தெரியலைங்கிறாரு. இது செய்கை என்றருளாய், என்ன செய்கிறதுன்னு நீயே சொல்லியிருங்கிறார். இது செய்கை என்றருளாய் சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. பொருள் பார்க்கலாம். அதாவது வரப்பு வரை நீர் நிறைந்து நிலையும் வயல்கள் சூழ்ந்த தலம் திருப்பெருந்துரை. போன மாதம்தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஒரு வளமான தலம் தான் இது திருப்பெருந்துரை. அங்கே இறைவன் எழுந்தேறில் இருக்கிறாரு. எனது உடம்பானது துண்டாக போகும்படி அதனை நான் வெட்டாதவனாக இருக்கிறேன். நான் தீயில் புகுந்து இறக்காதவனாக இருக்கிறேன். உனது திருவருட்செயல் முறையையும் நான் அறிய மாட்டேன். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு என்னால் வாழவும் முடியவில்லை. வருந்துகின்றேன். என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை. காக்க காக்க என்று என்னும் அடியார்க்கு உரிமையாக உள்ள காளை ஊர்தி வாகனம் உடையவானே. தந்த மந்த அந்த பதிகத்துக்கு என்ன பேர்? செத்திலாபத்து. ஆ, நான் இன்னும் உயிரை விடாதவனாக இருக்கிறேன். ஆ, யான் உன்னை பிரிந்தும் இவ்வளவு நேரம் சொன்னது எதுக்காகனா, இறைவனை பிரிந்ததற்கு. இறைவனை பிரிந்ததற்கு மாணிக்கவாசகர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற தண்டனைகள் அது என்னதுலான்னு திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். நான் நன்றாக இருப்பதற்கு என்ன செய்யக்கூடும்? இதனை செய்க என்று நீயே சொல்லிவிடு. நீ கட்டளையாக சொல்லு, நான் ஏற்றுகிறேங்கிற. திரும்ப ஒரு தடவை மந்திரத்திலிருந்து போங்க. அறுக்கிலேன் உடல் துணிபட. நான் என்னுடைய உடம்பை துண்டாக வெட்டியிருக்கணும். எதுக்காக? உன்னை பிரிஞ்சதுக்கு தண்டனை. பாருங்கள், மாணிக்கவாசகர் அடுத்த லெவலில் இருக்கிறார். இறைவனை பிரிந்ததுக்கு அவருக்கு அவரே கொடுக்குற தண்டனையை தான், என்னுடைய உடம்பை நான் துண்டு துண்டாக வெட்டியிருக்கணுங்கிற. தீப்புகு ஆர்கிலேன், தீ குளிச்சிருக்கணுங்கிறார், நெருப்பில் குதிச்சிருக்கணுங்கிறார். திருவருள் வகை அறியேன், நீ எனக்கு என்ன செய்ய போகிறாங்கிறது எனக்கு தெரியவே மாட்டேங்குது. உன்னுடைய குறிப்பு என்னங்கிறது தெரியலை. பொறுக்கிலேன் உடல், இந்த உடம்போடு இருக்க நான் விரும்பலை. அதாவது நாம் வந்து இந்த உடம்பை பாதுகாக்கணும். ஏன்னா இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் மாரியம்மனை கும்பிட்டு நாம் செய்த வினைகளை என்ன செய்ய முடியும்? கழிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது? வினைகளே கிடையாது. இறைவன் அவர்களை உடம்பில் வச்சிருக்கிறது அவங்களுக்காக கிடையாது, நமக்காக. யாருக்காக? நமக்காக. நான் அதான் அடிக்கடி கோயில்களில் சொல்லிகிட்ருக்கிறேன். நாம் பிறந்தது ஏன் வினையை கழிக்க? மாணிக்கவாசகர் பிறந்ததும் எதுக்கு தான் ஏன் வினையை கழிக்கலை? அவர்கள் எதற்காக வரல? அவர்கள் வினையை கழிக்க வரல. அதனால் அவங்க இந்த உடம்பை சுமைன்னு நினைப்பாங்க. ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டுக்கு வந்து நம்ம கான்கிரீட் உறுதியாகிறதுக்கு என்ன கொடுக்குறோம்? முட்டு கொடுக்குறோம். எத்தனை நாளைக்கு கான்கிரீட் உறுதியாக வரைக்கும்? 21 நாள் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 21 நாள் கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எதை பிரிக்கணும்?
காங்கிரீட் உறுதியான முட்டை பிரிக்கணும்ல, அவருக்கு ஞானம் உறுதியாயிட்டு முட்டை பிரிக்கணுங்கிறார். நமக்கு ஞானம் உறுதியாகல, எது வேணும்? அப்போதான் காங்கிரீட் உறுதியாகும். இன்னொரு உதாரணம் வேணா சொல்கிறேன். ஒரு 2000 சதுர அடியில் ஒரு வீடு கட்ட போகிறேன்னு வச்சுக்கிடுங்க. அந்த 2000 சதுர அடியில் வீடு கட்டுறதுக்கு முன்பு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டோரும் ஒன்று கட்டுவாங்க. அது எதில்? தகரத்திலேயோ மரத்திலேயோ ஓலையிலேயோ கட்டுவாங்க. எதுக்காக? இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் வைக்கிறதுக்கு, அந்த கடப்பாறை கம்பிகளெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு கட்டுவாங்க. அந்த வீடு எதுவரை தேவை? அந்த அந்த 2000 சதுர அடி வீடு ரெடியான உடனே எதை பிரிச்சுருவாங்க? அதான் மாணிக்கவாசகருக்கு மோட்சம் என்ற வீடு ரெடி ஆகிட்டு எந்த வீட்டை பிரிக்கணுங்கிறாரு. நாம் அப்படி சொல்ல முடியாது. நாம் கம்பல்சரியாக வருஷத்துக்கு ஒரு தடவை டோட்டல் உடம்பு செக்கப் பண்ணி பத்திரமாக வச்சுருக்கணும். ஏனென்றால் இதை வச்சு தான் எதை கழிக்கணும்? வினையை கழிக்கணும். கோயிலுக்கு வர்றதுக்கு உடம்பு வேணும், சாமியை பாடுறதுக்கு உடம்பு வேணும், பூ கட்டுறதுக்கு உடம்பு வேணும், உண்டா இல்லையா? அதனால் அவர்கள் உடம்பு வேண்டான்னு சொன்ன மாதிரி நாம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியும். நமக்கு உடம்பு சாதனம், அவர்களுக்கு உடம்பு சுமை, லக்கேஜ் அவங்களுக்கு. அது அதனால தான் அவங்க உடம்பு அப்படி வெறுக்கிறாங்க. போக்கிடம் காணேன், நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியலை. போற்றி போற்றி என்போர் விடைப்பாக. உன்னை எல்லாரும் போற்றி போற்றின்னு சொல்கிறாங்க, காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. விடையினா காளை வாகனம். காளை வாகனத்தில் செல்பவனை, பாகன் என்றால் காளையை இயக்குபவன் அர்த்தம். பாகா இறக்கிலேன், நான் இறக்கிலேன். அது ஏற்கனவே சொல்லிட்டார். மேலே சொன்னதெல்லாம் இறக்கலேன்னு தான். உடம்பை வெட்டலை, அதுவும் இறக்கிறது தான். நெருப்பில் விழலைங்கிறாரு, அதுவும் இறக்கலை தான். அடுத்தது உடம்பு வேண்டாங்கிறேன், அதுவும் இறக்கிறதுக்கு சம்மந்தான். திரும்ப திரும்ப அதை சொல்கிறார். அவருக்கு எது பிடிக்கலை? உடம்பு அவருக்கு சுமையாகிவிட்டது. நமக்கு உடம்பு சுகமாகிவிட்டது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஞானிகளுக்கு நமக்கு சின்ன வேறுபாடு தான். அவர்களுக்கு பிறந்து விடுவோமோ என்று பயம், நமக்கு இறந்து விடுவோமோ என்று பயம். பிறந்து விடுவோமோ என்ற பயத்தில் கோயில் கோயிலாக சுற்றினார்கள். இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் மருத்துவமனை மருத்துவமனையாக என்ன செய்கிறோம்? டோக்கன் போட்டுட்டு சுற்றிட்டுருக்குறோம். இதுதான் ஞானிக்கும் நமக்கு வித்தியாசம். காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் பிற மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும். அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். யார் கேட்குறார்? சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னாரு. நம்மகிட்டலாம் கேட்க மாட்டார், ஏன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லையா, இல்லை ரேஞ்சுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவீங்க. மாரியம்மன் என்ன வேணும்னு நம்மகிட்ட கேட்காது. கேட்டதுன்னா நம்ம ஒரு பெரிய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேனாக எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிடுவீங்க. கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியே தந்துடுறேன்னு சொல்லிடுவீங்க. அதனால் அந்த காரைக்கால் அம்மையார் பெருசாக கேட்க மாட்டாங்க. அதனால் என்ன கேட்டாங்க அந்த அம்மா? பிறவா ஃபஸ்ட்டு என்றைக்குமே சாமிகிட்ட முதல்ல என்ன கேட்கணும்? இனிமேல் எனக்கு என்ன வேண்டாம்? இன்றைக்கி நம்ம பாடம் நடத்தணும், 5 மணி நேரம் பாடம். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒரே பிறவியில் கூட உங்களை மோட்சத்துக்கு யாரால் அனுப்ப முடியும்? இன்றைக்கி பாடம் வந்தது, ஒரு பிறவியில் கூட உங்களை இறைவனால் மோட்சத்துக்கு அனுப்ப முடியும். யார் சாதனம் செய்தார்? நம்ம சாதனம், நம்ம சாதனை செஞ்சார். ஒன் சிட்டிங்கில் 2 கோர்ஸ் முடிக்கலாம். கல்லூரிகளில் இன்றைக்கி வந்திருக்குது. ஒன் சிட்டிங்கில் ஒரு கோர்ஸே முடிச்சிடலாம். ஒரே நேரத்தில் 2 டிகிரி பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வேகமாக வேலை செஞ்சால் இந்த பிறவியிலே மோட்சம். நீங்கள் ஸ்லோவாக நகர்ந்தீங்கன்னா அரியர் தான். எப்படியும் உங்களுக்கு பாஸ் உண்டு, ஆனால் அரியர். எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணால் உங்களுக்கு பாஸ் கொடுப்பாங்க. புரியுதா? அதனால் என்ன சொல்கிறாரு? இறக்கிலேன் உன்னை பிரிந்தினிது இருக்க என் செய்கன். பாருங்கள், உன்னை பிரிந்து, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்கிறதுங்கிறது மட்டும் நீயே சொல்லியிருங்கிற. ஒன்று, உன்னை பிரிஞ்சால் நான் செத்துறணும், இல்லை உன்னை பிரிஞ்சு நான் இருக்கணும்னா அது எப்படிங்கிறத யாரே சொல்லி கொடு. அந்த வரி ரொம்ப உருக்கமான வரி. உன்னை பிரிந்து இருக்க இனி என் செய்கேன். அவர் சொல்கிறார், என்ன செய்கிறதுங்கிறத யாரே சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. சிறைக்கணே புனல் வரப்பு வரை நீர் நிறைந்த வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற இறைவனே என்று சொன்னார். சிவனே நார், சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம். நன்மை மங்களம். நீங்கள் யாராவது எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அங்கிள் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள், ஆண்டி எனக்கு வாழ்த்து சொல்லுங்கன்ட்டு வந்தான்னா
நீங்கள் என்ன சொன்னாலே போதும், சிவாய நம அப்படி சொன்னாலே போதும். நீங்கள் உடனே அதுக்கு ஹாப்பி பர்த்டே டூயெல்லாம் பாட வேண்டாம், லண்டனில் இருந்தால் வந்திருக்கிறீங்க அவ்வளோ பாட வேண்டியதில்லை, என்ன சொன்னால் போதும், சிவாய நம. ஆயுஷ்மான் பவ, நம்ம மொழி தான் அது, நம்ம வெளிநாட்டு மொழி கிடையாது. ஆயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுளோடு இரு. நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது நிறைய பேர் வந்து பிறந்தநாள் சொல்லுவாங்க, அந்த குரு சொல்லுவாங்க, ஒரு 6 வருஷம் ஒரு சன்னியாசி கூடவே நான் இருந்தேன், பெண் சன்னியாசி, அவங்க சொல்லுவாங்க, உட்கார வச்சு மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லோரும் சொல்ல சொல்லுவாங்க. ஒன் திரையம்பகம் யஜாமகே சுகந்தியும் புஷ்டிவர்தனம் உருவாறு கமிவந்தனாம் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாது, முக்ஷியமாமிருதாது அப்படிங்கிற மந்திரத்தை அவங்க அந்த சமஸ்கிருதத்தினுடைய சரியான உச்சரிப்பில் சொல்லுவாங்க, எங்களையும் சொல்ல சொல்லுவாங்க. இப்படி நம்முடைய மரபுகளை விடாமல் வாழ்த்து சொல்லணும். இனிமேல் பழகிடுங்க, யாராவது வந்து எனக்கு பிறந்த நாள்னால் முதல்ல சாமி ரூம்புக்கு கூப்பிட்டு போய் திருநீர் எடுத்து எந்த விரலால் வைக்கணும், இந்த விரலால் வைக்கணும். சைவ சமயம் இந்த விரலுக்கு ஒரு பெயர் வைத்தது, பதிவிரல். நம்ம சமயத்தில் இந்த விரல் யாருக்கு குறியீடு, இது சாமி, இது உயிர், இதெல்லாம் உயிருக்கு இடைஞ்சல் பண்ணுற விஷயங்கள், ஆணவம் கண்மம் மாயை, புரியுதா? இதுதான் சின்முத்திரை, சின்முத்திரைன்னு பேர் இதுக்கு பேர். ரஜினி காட்டினா உடனே ஃபாலோ பண்ணுவீங்க, நாங்கள் சொன்னால் அவன் கிடக்கிறான் தமிழ் வாக்கியார் முடிஞ்சு, புரியுதா? இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர். இப்படி வச்சா வேதாந்த சின்முத்திரை, இப்படி வச்சா சித்தாந்த சின்முத்திரை, அதுலேயே நிறைய சின்முத்திரைகள் இருக்கு. சித்தாந்த சின்முத்திரையில் இப்படி வைக்கக்கூடாது, இது இறைவன் தலையில் கை வைப்பதற்கு சமம். வேதாந்தத்தில் இதுக்கு இறைவனும் இறைவனு பேர் கிடையாது, அது அதனால் இங்கே வேதாந்தத்தில் இங்கே வைக்கணும், நமக்கு இங்கே வச்சா இறைவன் காலடியில் நம்ம படுத்து கிடக்கிற மாதிரி போடும், அதுலேயே நமக்கு பக்தி வந்துடும், இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இப்படி கை வச்சு பாருங்கள், இப்படி கை வச்சு நீங்களே உங்கள் கையை பாருங்கள், இப்படி உங்கள் கை பாருங்கள். நம்ம உயிர் வந்து இறைவன்கிட்ட சகவாசம் பண்ணுதா, ஆணவம் கண்பம் ஆகிட்ட சகவாசம், பார்த்தீங்களா? இயல்பாக இயல்பாக எல்லோரும் சகவாசமும் எது கூட தான், ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள கெட்டவங்க 3 பேர் கூட. அதுதான் சைவம் சொல்லுது, வேண்டாம், எங்கே போயிடுவோம், இந்த விரல்லையே எல்லாம் இருக்குது, இறைவன் திருவடிக்கு போயிடலாம், யார் சகவாசத்தை விடுவோம், இந்த சகவாசம் இயற்கை, இது செயற்கை, எது வராது ஈஸியாக, பக்தி ஈஸியாக வராது, பக்தி ஈஸியாக என்ன செய்யாது, வராது. அதனால தான் ஞானிகள் இப்படியே கை வச்சு வச்சு சரி செய்து காட்டினாங்க. கல்லாலின் புடைய மருந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இதுக்கு பேர் இருந்து காட்டி. இருந்து காட்டுறதுன்னா சில விஷயங்களை பேச முடியாது, சில விஷயங்கள் பேச முடியாதுன்னா பேசக்கூடாது, சிக்னல்லையே பேசிட்டு போயிடணும், புரியுதா? அதுதான் தட்சிணாமூர்த்தி பேச இது இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு என்ன காட்டிட்டாரு, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை, வாயை திறக்காமலே பாடத்தை நடத்திட்டார். என்ன சொன்னார், 3 பேருடைய சகவாசம் உனக்கு ஆணவம் கண்மம் ஆயை, அதை விட்டு சிவன் திருவடிக்கு போயிரு அப்படின்னு உட்கார்ந்துட்டார், எதை திறக்கலை, வாயை திறக்க. ஞான விஷயங்களை சொல்ல முடியாதுங்கிறதுனால சின்முத்திரையில் காட்டினார். அதுதான் அந்த மந்திரத்தில் நம்ம பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறார், அதை சிவனே அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். நீங்கள் தென்னாருடைய சிவனே போற்றின்னு திருநீர் வச்சு விட்டால் போதும், எல்லாம் மங்களமாகிடும். நீங்கள் அவருக்கு வேறு ஏதாவது அவனுக்கு வாழ்த்தலாம் செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஆயுஷ்மான் பவ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து, இதை மாதிரி நமக்கு நிறைய இருக்குது, நம்முடைய பாரம்பரியத்தில் நிறைய இருக்குது, அந்த பாரம்பரியத்தை சொல்லணும். சாதாரணமாக நம்ம வேத மந்திரம் சொல்கிற சாமிகளெல்லாம் ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு சாதாரணமாக தெரியுது, அதுக்கு பின்னால் இருக்கிற செய்தி ரொம்ப உயர்ந்தது. என்னதுன்னா 3 முறை ஏன் சாந்தி சொன்னார்கள் என்றால், ஒரு உயிருக்கு 3 வழியில் ஆபத்து வரும், இயற்கையினால் வரும். ஒரு சாந்தி எதற்குன்னா இயற்கையால் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, இன்னொரு சாந்தி எதற்குன்னா இந்த யமன் போன்ற அவரும் கடவுள் தான், யமனும் அவருக்கும் கோயில் இருக்குதுல்ல, இது போன்ற தெய்வங்களால் வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கிறதுக்கு ஒரு சாந்தி. இன்னொரு சாந்தி எதற்குன்னா விலங்குகள் பறவை விலங்குகள் பாம்பு தேள் போன்ற இதில் வருதில்ல சஷ்டி கவசத்தில், இது போன்ற உயிரினங்களால் என்ன வரக்கூடாது,
ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம். இந்த மூன்று நாளா ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் என்னது மூன்று சாந்தி. சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய ரகசியம். அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்முடைய சமயங்களில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் என்ன செய்யணும்? மூன்று ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொன்னால் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நீங்கள் வேயிறு தோழிபங்கன் முழுசும் பாடுற பழக்கம் இருந்தால் அதில் இந்த மூணும் இருக்குது. வீட்டில் போய் பாருங்கள், அதில் கேளல் கரடி அதெல்லாம் வரும். இந்த மூணையும் அவர் சொல்லுவார், வைதிகத்தால் வரக்கூடாது, ஆன்மீகத்தால் வரக்கூடாது, தெய்வீகத்தால் வரக்கூடாது. அதனால் சிவனை என்பது எல்லா மந்திரத்திலையும் வருது. அதுக்காக தான் அதை நம்ம எடுத்து பேசணும். சரியா? இது இந்த மந்திரத்தினுடைய பொருள். அடுத்த மந்திரத்தை தொடங்கும். அடுத்த மந்திரத்தோடு நிறைவு செய்யலாம். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் சொல்கிறேன். அதாவது அந்த மந்திரம் என்ன சொல்லுது? மாயனே மரிகடல் விடமுண்ட வானவா, மணிகண்டத்து எம் அமுதே, நாயினேன் உனை நினையவும் மாட்டேன், நமச்சிவாய என்று உன் அடிபணியா பேயன் ஆகிலும் பெருநெறி காட்டாய் பிறகுலாம் சடை பிஞ்சகனேயோ, சேயராகி நின்றலருவது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம். மாயனே என்பதற்கு என்ன பொருள்னா, இறைவன் செய்கின்ற செயல்களினுடைய ரகசியங்களை நாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் ஒரு பாடத்தில் நடத்தினோம். அந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, நாம் செய்த செயல்களினுடைய பயன்கள் என்னைக்கு செய்தது எப்போ பலன் கொடுக்கும்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும், இறைவனுக்கு மட்டும். இதெல்லாம் ஒரு வகையான மாயம்தான். ஏன் இதுவே என்ன சொன்னார், மாய பிறப்பருக்கும் பிறப்பே ஒரு மாயம். அந்த பிறப்பை தர்றது யார்? இறைவன். பிறப்பு ஏன் மாயம்னு சொல்கிறோம்? ஏன் நாம் இவ்வாறு பிறந்தோம் தெரியாது. நமக்கு அடுத்த பிறவி என்ன தெரியாது. பிரச்சனையே இல்லை, புரியுதா? சைவம் ரொம்ப ஈஸி, தெரியாதுன்னு சொன்னால் போதும். அடுத்த பிறவி என்ன தெரியாது, இந்த பிறவிக்கு முந்தின பிறவி என்ன தெரியாது. இதெல்லாம் மாயமாக இருக்கிறதுனால தான் மாயனே என்று தொடங்கிறார். மரிகடல் விடமுண்ட அலைகள் மறித்து விழுகின்ற கடலில் இருக்கின்ற விஷத்தை உண்ட வானவா, வானவன் என்றால் மேலானவன் அர்த்தம். வானவன் மேலானவன், மேல் உலகத்தில் இருப்பவன், சிவலோகத்தில் இருப்பவன் என்று பொருள். மணிகண்டத்து எம் அமுதே, அழகான மந்திரம். மணிகண்டத்துங்கிற அமுதேங்கிறது அழகான மந்திரம். எப்படி தெரியுமா? கழுத்தில் விடம் வச்சிருக்கிறாராம், ஆனால் அவர் அமுதமான். எவ்வளோ பெரிய விஷயம்! கழுத்தில் இருப்பது விஷம், ஆனால் அவன் யார்? அமுதம். எவ்வளோ அழகான செய்தி! சிவபெருமான் கழுத்தில் ஏன் விஷம் கழுத்தில் விஷம் வச்சிருக்கிறாருங்கிறது தெரியும். பார்க்கடலில் வந்த விஷத்தை சாப்பிட்டாருங்கிறது தெரியும். அதை ஏன் கழுத்தில் வச்சிருக்கிறாருங்கிறது தெரியாது. அம்மை வந்து தடுத்து நிறுத்துச்சுன்னு அதுக்கு ஒரு கதையும் இருக்குது, அதுவும் தெரியும். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு காரணம் சொல்கிறார். ஏன் கழுத்தில் வைத்திருக்கிறாருன்னா, அதை பார்த்து கஷ்டம் வர்றவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிடணுமா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சிவபெருமான்கிட்ட சொல்லணுமா, அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று பொருள். கழுத்தில் நீலகண்டத்தில் விஷத்தை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் சொல்லு, நான் உன்னை என்ன செய்வேன், காப்பாற்றுவேன். விஷமாக இருந்தாலும் நான் எடுத்து சாப்பிட்டுருவேன், உன்னை காப்பாற்றிடுவேங்கிறதுக்கு அடையாளமாக வச்சுருக்கிறார். புரியுதா? அதான் மணிகண்டத்து எம் அமுதேன்னு சொன்னார். நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன், இது மாணிக்கவாசகருடைய பணிவு மொழி. இமைப்பொழுதும் இங்கே சொல்கிறார், நான் நினைக்கலைங்கிறார், இது பணிவில் சொல்கிறார். நமச்சிவாய என்று உன்னடி பணியாக பேயனேன், நான் நமச்சிவாயன்னு சொல்லி உன் திருவடியை வணங்கலைங்கிறதும் ஒரு பணிவு மொழி தான். அப்படியானால் மாணிக்கவாசகர் ஏன் இப்படி சொன்னார்னு ஒரு கேள்வி வரும். ஏன் சொன்னார்னா, நம்மை பார்த்து நினையுங்கள்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். இப்போ அபிராமி பட்டர் சொல்லுவார், கணபதி கந்தன் இவங்கெல்லாம் அபிராமியை கும்பிட்றாங்கன்னு சொல்லுவார். கடைசியில் ஒரு மந்திரம் இருக்குது, கணபதி கந்தன் கா இவங்கெல்லாம் கும்பிட்றாங்கம்பார். அதற்கு பொருள் என்னென்னா, அவங்களே கும்பிட்றாங்கன்னா நீங்கள் கும்பிடுங்கன்னு அர்த்தம். அதே பொருள் தான் இங்கே. நான் நினைக்க மாட்டேன்னு அவர் சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம், நீங்கள் நினையுங்கள் என்று பொருள். தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா,
நீங்கள் தூகுங்க மெழுகுங்க கூத்தாடுங்கிறார். ஞானிகள் எதிர்மறையாக சொன்னால் நாம் அதை செய்யணும்னு எடுத்துக்கிடணும். புரியுதா? பேயனேன், பேயன் என்பதற்கு பற்றுடையவன் அர்த்தம். பற்றுடையவன் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். யார் சொல்கிறார்? அபிராமி பட்டர் சொல்கிறார். அங்கே பேயன் என்பதற்கு கீவா ஜெகநாதனுடைய உரை பற்றுடையவன் அர்த்தம். பேயன் என்றால் பற்றுடையவன் என்று பொருள். நீங்கள் பொருளாசை அதிகமாக இருக்கிறவனே என்ன சார் சொல்கிறீங்க? பணம் பணம்னு பேயா அழைகிறான் சார் சொல்கிறீங்கல்ல. புரியுதா? ஏதாவது மழை அதிகமாக செஞ்சால் என்ன மழைங்கிறீங்க? அதிகம் எது அதிகமானாலும் பேய் தான். புரியுதா? இன்னொன்று யோசிப்போம். பேய்க்கு என்ன குணம்? பிடித்தால் விடாது, பிடித்தவர்களை துன்புறுத்தும். இதுக்கெல்லாம் அடிப்படை தான் பற்று. பேயனேன், பேயனாகிலும் பெருநெறி காட்டாய். நான் பற்றுடையவனாக இருந்தாலும் பெருநெறி என்பது மோட்சத்தை அடைகின்ற வழி. காட்டாய், காட்டுன்னு அர்த்தம். பிறைகுலாம் சடை பிஞ்சகன, சந்திரன் இருக்கக்கூடிய பிஞ்சகன் என்ற சொல்லுக்கு தலைக்கோலம் அர்த்தம். பிறப்பருக்கும் பிஞ்சகன் தலைக்கோலம் என்று பொருள். அது என்ன சார் தலைக்கோலம்னா? நீங்கள் வந்து எல்லா சாமிக்கும் பொதுவாக சொல்கிறதுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது. முருகருக்கும் இரண்டு திருவடி தான், ராமருக்கும் எத்தனை திருவடி தான், இது எல்லா சாமிக்கும் பொதுவான இலக்கணம். ஆனால் தலையில் சந்திரன் வச்சுருக்கிறான்னு யாரை மட்டும்தான் சொல்லணும்? இதுக்கு பேர் தான் தலைக்கோலம். தலையில் கங்கை வைத்திருக்கிறான்னு யாரை மட்டும்தான் சொல்லணும்? சிவனை தான் சொல்லணும். தலையில் நாகம் வைத்திருக்கிறான்னு சிவனை மட்டும்தான் சொல்லணும். தலையில் சடை உடையவன்னு யாரை தான் சொல்லணும்? இதுக்கு பேர் தலைக்கோலம்னு பேர். பின்னகானே பின்னகனேயோ சேயன் ஆகி நின்று அலறுவது அழகோ. சேயன் என்றால் விலகி இருத்தல் அர்த்தம். அண்மை அண்மை சேய்மை. அப்படிதான் இந்த வீடு அப்படின்னு சொன்னால் அண்மை சுட்டு, அந்த வீடுன்னு சொன்னால் சேய்மை சுட்டு தமிழ் இலக்கணத்தில். சரியா? இந்த வீடு அண்மை சுட்டு, அந்த வீடு சேய்மை சுட்டு. சேய்மைனா விலகி இருத்தல். அதைத்தான் சேயனாகி நின்று அலறுவது அழகோ. நான் உன்னை பிரிந்து ரொம்ப விலகி போய் அலறிக்கிட்டு இருக்கிறேன். திருப்பெருந்துரை மேவிய சிவனே. மந்திரத்தின் பொருளை ஒரு தடவை தொகுத்து பார்த்தோம்னா அடுத்த பகுதிக்கு போயிடும். நீ என்ன செய்கிறாய், எப்போது என்ன செய்வாய்ங்கிறது எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியவில்லை. நீ கடலில் தோன்றிய விஷத்தை உண்ட அமுதம். இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டது விஷம், ஆனால் அவங்கிட்டருந்து வர்றது என்னது? அமுதம். நான் உன்னை நினைக்கவும் இல்லை என்றால் நீங்கள்லாம் நினைங்கன்னு நம்மளை சொல்கிறார். நான் நமச்சிவாயின்னு சொல்லலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் நமச்சிவாயின்னு சொல்லுங்கள். சொற்றுணை வேதியம் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதை நம்மளை சொல்லுங்கன்னு சொல்கிறார். நான் ஒரு பற்றுடையவனாக இருந்தாலும் நீங்கள் மன்னித்து எனக்கு வீட்டு நெறியை காட்டணும். நீங்கள் தலைக்கோலம் உடையவர், கங்கை உடையவர், சந்திரன் உடையவர். நான் உங்களை விட்டு விலகி நின்று அலறது உங்களுக்கு எனக்கு என்னமோ அழகாக தெரியலை. எனக்கும் அழகு கிடையாது, யாருக்கும் அழகு கிடையாது, உங்களுக்கும் அழகு கிடையாது. என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவர் சிவனடியாராக இருக்கிறனால கஷ்டப்பட்டாருங்க. யாரையும் குறை சொல்லுவாங்க? ஆ, உங்களையும் குறை. நம்ம குடும்பத்தில் சொல்லுங்கங்க. நம்ம அண்ணனோ தம்பியோ வந்து ஒரு நாலு பேர் விமர்சிக்கிற மாதிரி வந்தால் அவருக்கும் கெட்ட பேர், அப்பாவுக்கும் கெட்ட பேரில்ல. அந்த மீனிங்கில் தான் இது அழகாக இருக்குதான்னு கேட்குறார். திருப்பெருந்துறையில் இருக்கிற இறைவனே என்று கேட்கிறார். பெரிய மந்திரம், அதனால் ரெண்டு மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம வழக்கமான பாடப்பகுதி அபிராமியந்தாதி முழுவதையும் வரிசையாக சொல்ல சொல்லியிருக்கிறோம் டீச்சர். இன்றைக்கி வந்து ரெண்டு மந்திரம் சொல்கிறாங்க. அபிராமியந்தாதி நிறைவு பண்ணால் நம்ம வகுப்பு நிறைவு. சிவாய நமம். அது உங்களுக்கே பண்ணு.